பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 695 முதல் 707 வரை தேவனுடைய கட்டளையானது தண்டனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக தவிர்க்க முடியாதது. மனிதன் தன்னுடைய ஜீவனத்தை உழைத்து பெறக்கிறவன் என்பது தேவ கட்டளையாய் இருக்குமே ஆகில் வீணாய் பொழுதுபோக்கும் செல்வந்தர் கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். அப்போது அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றனர். சந்தோஷத்துக்காக வாழ்பவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள முழுமையான வெறுமையை பாருங்கள். ஏழ்மையினால் சூழப்பட்டவர்கள் செல்வத்தின் புரட்சியினால் திகட்டும் அளவிற்கு இருக்கும் வகுப்பினரிடையே அருவறுப்பான ஒழுக்கக்கேடுகள் பெருகுவதை காணுங்கள். சலிப்பினால் வரும் பயங்கரமான தண்டனையை பாருங்கள். இவைகளை ஏழைகள் அறிவதில்லை. தேவனை புறம்பே தள்ளுபவர்களும் மனிதனை ஏறுபவர்களும் இதில் உயிர் வாழ்வது என்பதே ஒரு தீமை என்று கருதி மரணத்தை கண்டு பயந்து முழு அழிவுக்காய் ஏங்கி நிற்பவர்களும் செல்வந்தர்களிடையே வளர்ந்து வருகிறார்கள். இன்னும் அவர்களிடையே வளர்ந்து வரும் சோர்வு மனப்பான்மையையும் பாருங்கள். தன்னை தேடின ஐஸ்வர்யவானான வாலிபனிடம் அவனுக்கு உரிய விற்று தரித்திரனுக்கு கொடு என்று இயேசு சொல்லும் போது அவர் ஏழைகளை நினைத்து அப்படி சொல்லாமல் ஐஸ்வர்யவானையே நினைவில் கொண்டு அதை கூறினார். ஐஸ்வர்யவான்கள் அதிலும் முக்கியமாய் சுய சம்பாத்தியத்தால் செல்வந்தங்கள் ஆனவர்கள் மத்தியில் சில சமயத்தில் அநேகர் தங்களுடைய செல்வத்தில் அறிவியலும் குறித்து ஆழமாய் உணரவும் குழந்தைகளை இவற்றின் ஆபத்தும் தூண்டுதல்களும் இழிவுபடுத்திவிடும் என்று அச்சப்படுகிறார்கள் என்றும் நாம் சந்தேகப்படவில்லை. ஆனால் நீண்ட நாளைய பழக்கத்தின் பலம் பெருமையின் தூண்டுதல்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட உரிமைகளின் குணாலட்சணம் என்ற குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் அத்தோடு தங்களுடைய செல்வத்தின் மூலம் ஏதாவது நற்பயனை உண்டாக்குவதில் அவர்கள் உண்மையில் உணரும் மிகுந்த கஷ்டம் ஆகியவை வலுவிழந்த கழுதையின் மேல் இன்னும் சுமையேற்றுவதை போல இந்த வாழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிற செங்குத்தான சரிவில் ஏறும் வரை தங்களுடைய சுமைகளுடன் தங்களை பிணைத்துக் கொள்ளுகிறார்கள். உணவு கிடைக்கும் என்ற நிச்சயம் உடைய மனிதர் அது தேவைப்படும் சமயத்தில் பசி எடுக்கும் அளவிற்கு மட்டுமே உண்பார்கள். ஆனால் இப்பூமியின் விளிம்பில் வசிக்கும் இனங்களின் பெரும்பான்மையானோருக்கு வாழ்வு என்பது பஞ்சமாகவோ அல்லது பெரும் விருந்தாகவோ இருக்கிறது. பல நாட்கள் நீடிக்கும் பசியை குறித்த பயமானது தங்களுடைய உணவு வேட்டையில் வெற்றி பெறும் போது அனகொண்டா மலைப்பாம்புவை போல் விழுங்கும்படி அவர்களை தூண்டுகிறது. ஆகவே செல்வம் கொடுக்கும் சாபம் என்னவெனில் அதை தேடுவதில் மனிதனை விரட்டுவதும் தேவையின் அச்சத்தினால் பொறாமைப்படவும் மேன்மையாய் மதிக்க செய்வதும் தான். மிதமிஞ்சிய செல்வம் என்பது மிதமிஞ்சிய ஏழ்மை என்கிற விதமாய் பணக்காரரின் ஆத்மாவை அழிக்கக்கூடிய குணமும் இந்த செல்வத்திற்கு இருக்கிறது. உண்மையான தீமை என்பது அநீதியில் அடங்கி இருக்கிறது. அதிலிருந்தே செயற்கையான உடைமை மற்றும் செயற்கையான இழப்பு ஆகிய இரண்டும் உற்பத்தியாகின்றன. ஆனால் இந்த அநீதியானது தனிப்பட்டவரையோ அல்லது ஒரு பிரிவினரையோ குற்றப்படுத்துவது அரிது. தனியார் சொத்துக்களாக இருப்பது மிகப்பெரிய சமூக தவறு. இதன் மூலமே சமுதாயம் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. இரண்டு எதிர்மாறான எல்லைகளில் இருந்த போதும் மிகுந்த பணக்காரரும் மிகுந்த ஏழைகளும் இதனால் ஒரே விதமாய் பாதிக்கப்படுகின்றனர். இதை காணும் போது ஏழைகளின் கஷ்டங்களுக்கு செல்வந்தரே தனிப்பட்ட முறையில் காரணமாய் இருக்கின்றதை போல் பேசுவது கிறிஸ்தவ தர்மஸ்தாபனம் எல்லை மீறுவதை போல் நமக்கு தோன்றுகிறது. ஆயினும் இதை நீங்கள் செய்யும் போது மாபெரும் சொத்து மற்றும் இழிவான ஏழ்மைக்கான காரணமானது தொடப்படாதபடிக்கு நீங்கள் வலியுறுத்துவீர்கள். அவலட்சணமும் பயங்கரமான உருக்குலைப்புடன் கூடிய ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். ஒரு வைத்தியர் அன்போடு மிருதுவாக ஆனால் நிரந்தரமாக இதை அகற்றக்கூடும். மற்றொருவர் இதை அகற்ற முடியாத ஒன்று என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் அதே சமயம் பாதிக்கப்பட்ட பரிதாபமானவர்களை வெறுப்பு மற்றும் பரிதாபத்திலிருந்து தடுத்து நிறுத்துகிறார். இதில் எது சரி? எல்லா மனிதரையும் அவர்களது சரிசமமான இயற்கையான உரிமைகள் திரும்ப கிடைக்கும்படியாக பார்க்கும் போது இதில் எந்த ஒரு தனிப்பட்ட வகுப்பினரின் லாபத்தையும் நாம் பார்க்காமல் எல்லாருடைய நன்மையையுமே பார்க்கிறோம். ஏனெனில் விசுவாசத்தினால் அறிந்ததும் நேரடியாக பார்த்ததுமாகிய இரண்டிலும் அநீதி என்பது யாருக்கும் லாபமானது அல்ல. அத்தோடு நீதியோ யாவருக்கும் நன்மையான ஒன்றாகவே இருக்க வேண்டும்.
பயனற்றதும் ஆபத்தானதுமான சமத்துவத்தை நாம் தேடவில்லை. நாம் கொண்டு வரக்கூடியதான சமத்துவம் என்பது அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருவது அல்ல, ஆனால் இயற்கையான சந்தர்ப்பத்தின் மூலம் வரும் சமத்துவமாகிய ஒன்று. மேலும் சமூகத்தின் உபயோகத்திற்கென்று நாம் தெளிவாக பார்க்கின்றவைகள் தெய்வீக ஒழுங்கில் சமூகத்துக்காக உத்தேசிக்கப்படும் மாபெரும் நீதியாகும். செல்வந்தர்கள் மீது மிக எளிமையான வரியை கூட நாம் வசூல் செய்ய மாட்டோம். அவர்கள் எந்த அளவுக்கு செல்வந்தராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வரிகள் சொத்துக்களின் உரிமையை மீறுவதாக நாம் எண்ணுகிறோம். மட்டுமன்றி சிருஷ்டிகரின் பொருளாதார சட்டங்களை மிக நேர்த்தியாய் தடுக்கின்ற பண்பினால் செல்வத்தை நேர்மையுடன் பெறுவது யாராலும் கூடாத காரியம். அதே சமயம் உலகத்தின் சம்பத்தை இன்னும் சேர்க்காமல் இருப்பது கனம் பொருந்திய உங்களது ஆணை இதனுடைய ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றது. இவ்வுலக வாழ்வுக்கான அடிப்படை பொருட்களின் உரிமையில் சமத்துவம் மறுக்கப்படுதல், வாழ்வதற்கான உரிமை ஒன்று என்பதை குறித்த அறிவு இருந்தும் கூட வேலையில் அமர்த்துவதற்கு தொழிலாளருக்கு இருக்கும் உரிமையையும் ஒரு குறிப்பிட்ட ஊதியத்தை தங்களுடைய முதலாளிகளிடம் இருந்து பெறுவதற்கான உரிமையையும் நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். இப்படிப்பட்டதொரு உரிமை வழக்கத்தில் இல்லை. வேறு ஒருவருடைய வேலையை வற்புறுத்தி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லது பிறர் கொடுக்கக்கூடிய ஊதியத்திற்கும் நேரான ஊதியத்தை வற்புறுத்தவும் உரிமை கிடையாது. அல்லது ஒருவருடைய விருப்பத்திற்கு மாறாக ஊதியத்தை உயர்த்தும்படி வலியுறுத்துவதற்கும் உரிமை கிடையாது. முதலாளிகளின் மீது தொழிலாளிகளின் இப்படிப்பட்ட வற்புறுத்தலுக்கு தாங்கள் விரும்பி பெற்றுக் கொள்வதற்கும் குறைந்த ஊதியத்தை ஒப்புக்கொண்டு தங்களுக்கு விரும்பாத வகையில் வேலை செய்யும்படி ஊழியர்களை முதலாளிகள் வற்புறுத்துவதுதான் காரணம் என்பதற்கு இடையில மேலான நெறிமுறைய காரணம் இருக்க முடியாது. தொழிலாளிகளுடைய இயற்கையான உரிமைகள் மறுக்கப்படுதல் என்ற ஒரு முந்தைய தவறே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எழுப்புவதற்கு காரணமாக தெரிகிறது. பசியினால் உண்டப்பட்டு சமூகத்து அப்பங்களை ஆலயத்திலிருந்து எடுத்ததின் மூலம் சாதாரணமாய் பாவம் என கருதப்படும் தாவீதின் செயலுக்கு கிறிஸ்து நியாயம் கற்பிக்கிறார். ஆனால் ஆலயத்தின் உடைமைகளை திருடுவது என்பது வாழ்விற்குரியதை பெறுவதற்குரிய சரியான ஒரு வழி என்று சொல்ல அவர் எத்தனிக்கவில்லை. உங்கள் ஆலயம் எப்படியாகிலும் தர்மத்தின் கோட்பாடுகள் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமன்றி சாதாரண சூழ்நிலையின் கீழும் சகித்துக் கொள்ளக்கூடியவைகளே என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உண்மையான உரிமைகளை நீங்கள் மறுப்பதன் மூலம் இந்த பொய்யான உரிமைகளை பிரிப்பதற்கு நீங்கள் உண்ணப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மனிதனும் பெற்றெடுக்கும் இயற்கையான உரிமை என்பது வேலை கேட்டு கெஞ்சுவதோ அல்லது வேறு மனிதனிடம் ஊதியத்தை எதிர்பார்ப்பதோ கிடையாது. ஆனால் தன்னுடைய சொந்த உழைப்பை உபயோகித்து எல்லா மனிதருக்கும் சிருஷ்டிகர் அளித்திருக்கிற பூமியின் குறையாத வைப்பிடத்தில் இருந்து பெறுவதுதான். அந்த வைப்பிடமானது திறந்துள்ளதா ஒற்றைவரை என்பதன் மூலம் நாம் அதை திறக்கக்கூடும். உழைப்பின் இயற்கையான அவசியமானது விநியோகத்துடன் முன்னேற்றத்தை அடையக்கூடும். உழைப்பை தருபவரும் அதை வாங்குபவரும் மனிதரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நன்மைகளுக்காக சாதாரணமாய் பரிமாற்றம் செய்பவராய் மாறக்கூடும். இதனால் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையில் இருக்கும் எல்லா தாறுமாறுகளும் மறைந்து போகக்கூடும். அப்பொழுதிலிருந்து யாவரும் தங்களை தடையின்றி வேலையில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதால் வேலை வாய்ப்புகள் ஒரு வரத்தை போல காணப்படுவது ஒழியும். மேலும் குறைந்த ஊதியத்திற்கு யாருமே பிறருக்காய் உழைக்க மாட்டார்கள். தனக்காக உழைப்பதினால் சம்பாதிக்க முடியும். அவர்களுடைய முழு உழைப்பின் அளவிற்கு ஊதியம் உயரக்கூடும். அத்தோடு உழைப்பாளிக்கும் முதலாளிக்கும் இடையிலான பரஸ்பர உறவு ஒழுங்குபடுத்தப்படும். திருப்திகரமாய் ஒழுங்குபடுத்த ஒரே வழி இதுவே. முதலாளிகள் கொஞ்சம் நியாயமான ஊதியத்தை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அத்தோடு உழைப்பாளிகளும் அதை பெற்றுக் கொள்வதில் திருப்தி கொள்ளவும் வேண்டும் என்று மேல்மை தங்கியை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் சச்சரவுக்கு ஒரு முடிவு வரக்கூடும். உழைக்கும் மக்களுக்கு ஒரு சிக்கலான வாழ்வை கொடுக்கக்கூடியது என்று இதை குறித்து நீங்கள் வெளிப்படையாய் யோசிக்கிறீர்கள். மேலும் கடின உழைப்பாலும் சிக்கலான முறைகளினாலும் பிற்கால சேமிப்பாக சிறிதளவாவது வைக்கும்படி அவைகளை சாத்தியப்படுத்தக்கூடும். ஆனால் நேரம் பேசிக் கொண்டிருக்கும் வியாபார சந்தையை தவிர்த்து சோளம் பன்றிகள் கப்பல் அல்லது ஓவியங்களின் விலைகளை நிர்ணயிக்க முடிகிற போது ஊதியத்தின் நியாயமான விகிதத்தை இதைவிட எப்படி நிர்ணயிக்க முடியும்? மேலும் ஒரு விஷயத்தில் இருப்பதைப் போல் மற்றவர்களின் தன்னிச்சையான நியதிகள் உற்பத்தி திறன்களின் பொருளாதார சரிக்கட்டுதலை மிகுந்த
பயனளிக்கும் வகையில் உயர்த்தக்கூடிய உள் விரியல்கள் சரிபார்க்க முடிகிறதா? ஒரு சாதாரண சந்தையில் நாங்கள் தினக்கூலிகளை காட்டிலும் அதிகப்படியான விலையை செலுத்தும்படி பொருட்களை வாங்குவதை காட்டிலும் உழைப்பை வாங்குபவர்கள் ஏன் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும்? ஒரு சாதாரண சந்தையில் தங்களால் பெறக்கூடியதை காட்டிலும் குறைவான ஒன்றுக்கு உழைப்பை விற்பவர்கள் ஏன் திருப்தி அடைய வேண்டும்? உலகம் இவ்வளவு செல்வ செழிப்புடன் இருக்கும் போது உழைக்கும் மக்கள் ஏன் குறைவான சம்பளத்தில் திருப்தி கொள்ள வேண்டும்? உலகம் இவ்வளவு நிறைவுடன் இருக்கும் போது அவர்கள் ஏன் வாழ்க்கை முழுவதும் வேதனையுடன் எளிமையான ஒன்றில் திருப்தி அடைய வேண்டும்? அவர்களுடைய அவர்களும் கூட மேலான இயற்கை சுபாவங்களுக்கும் சிறந்த ரசனைகளுக்கும் ஏன் விருப்பம் கொள்ளக் கூடாது? மற்றவர்கள் தங்கள் பிரயாண பெட்டிகளை சொகுசாக அனுபவிக்கத்தக்க வகையில் தேடிக் கொள்ளும் போது இவர்கள் மட்டும் அடிக்கட்டிலேயே பிரயாணம் செய்வதில் ஏன் நிரந்தரமாய் திருப்தி கொள்ள வேண்டும்? இனி இப்படி இல்லாமல் இருப்பார்களா? நமது காலத்தில் பொங்கி வரும் கிளர்ச்சியானது உழைக்கும் மக்களுக்கு அதே அளவிலான சௌகரியம் கிடைக்கவில்லை என்ற உண்மையிலிருந்து மட்டுமே எழுந்துவிடவில்லை. இதைவிட மேலான சௌகரியத்தின் மீதான அவர்களது விருப்பத்தில் அதிகரிப்பினாலேயும் கூட உண்மையில் இன்னும் அதிக அளவில் எழும்புகிறது. இந்த விருப்பங்களின் அதிகரிப்பானது நிச்சயம் தொடர வேண்டும். ஏனெனில் உழைக்கும் மக்களும் மனுஷரே. அத்தோடு மனுஷன் ஒரு திருப்தியடையாத மிருகமாய் இருக்கிறான். இவ்வளவு புல், இவ்வளவு தானியம், இவ்வளவு தண்ணீர், அத்தோடு சிறிது உப்பு, எனவே திருப்தி பழு என்று சொல்வதற்கு அவன் ஒரு மாடு அல்ல. அதற்கு மாறாய் எவ்வளவு அதிகம் கிடைக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் அவன் விரும்புவான். போதுமான உணவு கிடைக்கும் போது அதைவிட மேலான உணவு அவனுக்கு தேவை. தங்குவதற்கு வசிப்பிடம் ஒன்று கிடைக்கும் போது இன்னும் சௌகரியங்களும் ரசனைகளும் அவனுக்கு தேவைப்படும். அவனுடைய மாம்சீக தேவைகள் திருப்தி செய்யப்பட்ட போது அவனது மனதிற்குரிய மற்றும் ஆன்மீக விருப்பங்கள் எழுந்துகின்றன. இந்த தீராத அதிருப்தி என்பது மனிதனின் சுபாவமாக இருக்கிறது. இந்த மேல்நிலை சுபாவமே மிருகங்களை விட மேலானவனாக அவனை உயர்த்தி தேவசாயராக உண்மையில் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டுகிறது. எல்லா முன்னேற்றங்களுக்குமே இதுவே இயக்கும் சக்தியாக இருப்பதால் இவைகளுடன் சண்டை போட வேண்டியதில்லை. இதுதான் பரிசுத்த தேர்தலின் மண்டபத்தை எழுப்ப காரணமாயிருந்தது. மேலும் மாதாவின் தேவதை போன்ற முகத்தை மங்கிய உயிரற்ற கித்தான் துணி ஒளிர செய்தது. இதுதான் சூரியனை எடை பார்த்து நட்சத்திரங்களை தொகுத்தாராய்ந்து சிருஷ்டிப்பின் மதிநுட்பத்தின் அதிசயமான கிரியைகளை பக்கம் பக்கமாய் விவரித்தது. இதுதான் அட்லாண்டிக்கை ஒரு கடல் படகாக உருக்கி நமது செய்திகளை வெகு தூரத்தில் உள்ள தேசங்களுக்கு எடுத்து செல்ல மின்னலை தயார்படுத்தியது. இன்னும் சிறிதளவே முழுமை பெற்றதாய் காணப்படும் நமது நாகரீக வளர்ச்சியை அதிகரிக்க சாத்திய கூறுகளை திறந்து கொடுப்பதும் இதுவே. அல்லது ஐரோப்பாவை ஆசியாவின் அளவிற்கு சுருக்குவதன் மூலமோ மனிதனை இழிவுபடுத்துவதன் மூலமோ அதனை கட்டுப்படுத்தி தடுக்க முடியாது. ஆகையால் உழைப்பாளியின் மீது இருக்கும் கட்டுப்பாடு யாவும் நீக்கப்படும் போது யாவருக்கும் உறுதியளிக்கப்படும் இயற்கையான சந்தர்ப்பங்கள் மீதான சமமான நிபந்தனைகளுக்கு வழி உண்டாக்குவதால் நியாயமானதாக கருதப்படும் ஊதியத்தின் விகிதத்தை நிர்ணயிக்கவும் அல்லது உழைப்பாளிகள் அதிகமாய் பெறும்படி முயற்சிக்கும் எந்த ஊதிய அளவை தடுக்கவும் இதனால் முடியாது. தங்களுடைய சூழ்நிலையை சிறிதளவு மேம்படுத்துவதில் திருப்தி அடையும்படி தொழிலாளிகளை கூறுவதன் மூலம் அவர்களை இன்னும் அதிருப்தியானவர்களாய் உருவாக்குவது நிச்சயம். தொழிலாளிகளுக்கு அவர்கள் கேட்கும் ஊதியத்திற்கும் மேலாக கொடுக்கும்படி முதலாளிகளை நீங்கள் கேட்பது நீதியல்ல. நீங்கள் தர்மத்தை கேட்கிறீர்கள். பணக்கார முதலாளியானவர் இதிலும் அதிகப்படியாய் உண்மையில் ஊதியம் அல்ல, நிச்சயமாய் அது பிச்சைதான். மேன்மை தங்கிய நீங்கள் உழைப்பாளிகளுடைய நிலைமையின் மேம்பாட்டுக்கான நடைமுறை நடவடிக்கைகளை குறித்து பேசும்போது தர்மம் மீது நீங்கள் கொடுக்கும் அதிகப்படியான அழுத்தத்தை நான் குறிப்பிடவே இல்லை. ஆனால் ஏழ்மைக்கு ஒரு தீர்வு என்ற இந்த பரிந்துரை நடைமுறைக்கு ஒவ்வாதது, அல்லது அப்படிப்பட்டதாக இதை யாரும் எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். ஒருவேளை ஏழ்மையை ஒழிப்பது என்பது தர்மம் செய்வதனால் முடியும் என்று இருக்குமேயாகில் கிறிஸ்தவ ராஜ்யங்களில் ஏழ்மை என்ற ஒன்று இருந்திருக்கவே முடியாது. தர்மம் என்பது உண்மையில் ஒரு நல்ல மேன்மையான குணம், மனிதனுக்கு நன்மையான காரியம். தேவனும் இதை அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் தர்மம் என்பது நீதியின் மேல் கட்டப்பட வேண்டும். அது நீதியை தள்ளிவிடக் கூடாது.
தொழிலாளர்களின் நிலைமை குறித்து கிறிஸ்தவ ராஜ்யத்தின் தவறு என்னவென்றால் உழைப்பு திருடப்படுகிறது. அந்த திருட்டின் தொடர்ச்சியை நீங்கள் நியாயப்படுத்தும் போது ஈகையை வற்புறுத்துவது வெட்டி பேச்சாகும். நீதிக்கு ஒரு மாற்றாக ஈகையை வற்புறுத்துவது என்பது மத கொள்கைக்கு எதிரான ஒன்றாகவே உண்மையில் இருக்கிறது. இது உங்கள் முன்னோடிகளால் கண்டிக்கப்பட்ட ஒன்று. சிவசேஷம் பிரமாணத்தை மிஞ்சிவிட்டது என்றும் கடமை உணர்ச்சியிலிருந்து மனிதனை தேவனுடைய அன்பு விடுவித்து விட்டது என்றும் இது கற்றுக் கொடுத்தது. ஈகை என்பது செய்யக்கூடியது என்னவென்றால் ஆங்காங்கே இருக்கும் இந்த அநீதியின் பாதிப்புகளை சாந்தப்படுத்துவது ஆகும். அதனால் அவைகளை குணப்படுத்த முடியாது. இந்த குறைந்த அளவு அநீதியின் பாதிப்புகளை தீமையின்றி செய்ய இயலாது. ஏனெனில் இந்த வகையில் பார்த்தால் இது இரண்டாம் தர நேர்மை என்று மேலாண் இடத்தில் வைக்கப்படுமே ஆகில் அடிப்படையான அல்லது முதல் தரமான நற்பண்பு இல்லாத இடங்களில் இது தீமையான முறையில் கிரியை செய்யும். எனவே நிதானம் என்பது ஒரு நற்பண்பு, ஊக்கம் என்பதும் ஒரு நற்பண்பு. ஆனால் மிக நிதானமான ஊக்கமுடைய ஒரு திருடன் மிகவும் ஆபத்தானவனே. ஆகவே பொறுமை என்பது ஒரு நற்பண்பு, ஆனால் தவறை கவனியாமல் இருக்கும் பொறுமை தவறாகும். ஆகவே நற்பண்பு என்பது ஞானத்தை தேடி மனவலிமையை வளர்க்க தீவிர முயற்சி செய்வதாகும். ஆனால் தந்திரம் உள்ள மனிதன் தனது புத்தி கூர்மையினால் தீமை செய்ய மிகவும் தகுதி படைத்தவன் ஆகிறான். விசாசுகள் புத்திசாலித்தனமானவை என்று நாம் எப்போதும் நினைக்கிறோம். இப்படியாக போலியான இந்த ஈகைதான் நீதியை நிராகரித்து ஒதுக்கி தீமை செய்கிறது. ஒரு பக்கத்தில் அது தன்னை கொண்டிருப்பவரை ஒழுங்கும் கடை செய்யும். மனித கௌரவத்தையே மானபங்கப்படுத்திவிடும். இது நீங்கள் சொல்வதை போல் தேவனே அதற்குரிய மரியாதையுடன் நடத்துகிறார். அத்தோடு மனிதனை பிச்சைக்காரராகவும் திவாலானவராகவும் ஆற்றிவிடும். இவர்கள் சுயமாய் சார்ந்திருப்பவர்களாகவும் சுயமதிப்புடைய குடிமக்களாகவும் மாற அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற மறுசீரமைப்பு என்பது மட்டுமே தேவைப்படுகிறது. மற்றொரு பக்கத்தில் தங்களுடைய சக மனிதனை கொள்ளையிட்டு வாழ்பவரது மனசாட்சிக்கு ஒரு பிடிவைக்கும் மருந்தாக செயல்படுகிறது. அத்தோடு மாயமான நெறியையும் ஆவிக்குரிய பெருமையையும் பேணி வளர்க்கிறது. சந்தேகமின்றி கிறிஸ்து இதைத்தான் மனதில் கொண்டு பரலோகத்தில் ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பதை காட்டிலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று கூறினார். ஏனெனில் இது மனிதனை அநீதிக்குள் அநியாயமாய் வழிநடத்தி அவர்களது பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அநீதியை நிலைநிறுத்தும். மேலும் பிச்சை அளிப்பதினால் மனிதனுக்கு தனது கடமைகளுக்கு மேலாக எதையோ செய்து விட்டதாயும் தேவனால் நினைவு கூறப்பட மிகவும் தகுதியான ஒன்று என்று நினைக்கவும் செய்யும். அத்தோடு தேவனுக்குரிய நற்குணம் தங்களிடம் இருக்கிறது என்று தெளிவில்லாத வகையில் கூறும். ஏனெனில் சர்வத்தையும் அளிப்பவர் யார்? என்றுமே குறையாத ஒரு சேமிப்பு கிடங்கை மனிதனுக்கு வாக்களித்தவர் யார்? பூமியின் வற்றாத செழுமையை மட்டுமே காணக்கூடியதாக கொடுத்தவர் யார்? அது தேவன் அல்லவா? மேலும் மனிதன் தங்களுடைய தேவனின் தயாள குணத்தை விட்டு நீக்கப்பட்டு தங்களது சக சிருஷ்டிகளுடைய தயாள குணத்தின் மீது சாரும்படி செய்யப்படும் போது அந்த சிருஷ்டிகள் தேவனுடைய ஸ்தானத்தில் வைக்கப்பட்டு நீங்கள் சொல்லுகிற தேவன் வாக்குத்தத்தம் செய்தவைகளை பிறருக்கு கடமையாய் நினைத்து செய்வதனால் தேவனுக்குரிய நன்மதிப்பை இவர்களே பெற்றுக் கொள்வதாய் அர்த்தமில்லையா? ஆனால் எல்லாவற்றிலும் மோசமாக ஒருவேளை நீதிக்காக நியாயமான தேவையாகிய ஈகைக்கான மங்களான தடையுத்தரவை ஒரு மாற்று வழியாக வைக்கும் போது கிறிஸ்தவ மதத்தில் எல்லா பிரிவுகளின் போதகர்களுக்கு தாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று தங்களையே தூண்டும் பொழுது பணத்தேகளை சமாதானம் செய்ய ஒரு சுலபமான வழி திறக்கப்படுகிறது. இல்லை, பரிசுத்தரே கிரியையில்லாத விசுவாசம் செத்ததாக இருப்பதைப் போலவே தன் சக மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கும் உரிமைகளை மறுக்கும் மனிதனால் தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை ஒருவனும் செலுத்த முடியாதது போலவே நீதியினால் தாங்கப்படாத இதையும் நிலவி வரும் உழைப்பின் கஷ்டங்களை தீர்க்க எதையும் செய்துவிட முடியாது. செல்வந்தர்கள் தங்களுக்குண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் தங்கள் சரீரத்தை சுத்திகரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் பூமியில் சொத்துக்கள் இருக்கும் வரை ஏழ்மையும் தொடரவே செய்யும்.
செய்து விட மிகவும் நேர்மையாய் விரும்பும் ஒரு செல்வந்தனின் காரியத்தை இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அவனால் என்ன செய்ய முடியும்? தேவைப்படுகிறவர்களுக்கு தனது சொத்தை கொடுப்பாரா? தேவைப்படும் சிலருக்கு அவர் உதவி செய்யக்கூடும், ஆனால் பொதுவான நிலைமையை மேம்படுத்த அவரால் முடியாது. எனவே அவர் நன்மைக்கு எதிராக கேடு செய்யும் ஆபத்தையே விளைவிக்க கூடும். ஆலயங்களை கட்டினால் ஆலயங்களின் நிழலின் கீழ் ஏழ்மை கெட்டு போகும். அதற்கு பிறக்கும் வாரிசு கெட்ட குணத்தை இனப்பெருக்கம் செய்யும். பள்ளிகள் கல்லூரிகளை கட்டுவது, நிலங்களில் தனியார் சொத்துரிமையில் அநீதியை காணுவதிலிருந்து மனிதரை காக்குமா? இந்த கல்வியின் பெருக்கம் உழைப்பாளிகளுக்கே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடும். ஏனெனில் கல்வியானது கருகுவதால் கல்விக்கான ஊதியமும் குறைந்து போகிறது. மருத்துவமனைகளை நிறுவுதல், ஏற்கனவே வேலை தேடுகிறவர்கள் அதிகமாக இருப்பதாக உழைப்பாளிகளுக்கு தோன்றுவதால் அவர்களை காப்பாற்றி நீண்ட வாழ்வை அளிப்பது இந்த இக்கட்டான நிலையை அதிகப்படுத்துமே. மாதிரி குடியிருப்புகளை கட்டுவது, வீட்டு வாடகையை குறைக்காவிட்டால் நன்மை பெறக்கூடிய வகுப்பினரை இவரே இன்னும் இழக்கிவிடுவதாகிவிடும். அத்தோடு வாடகையை குறைப்பாரே ஆக்கில் வேலை தேடுபவரை பெருக்கி ஊதியத்தை இன்னும் வலிவாக்கி விடுவார். ஆராய்ச்சிக்காக கூடங்களையும் விஞ்ஞான பள்ளிகளையும் பட்டறைகளையும் நிறுவினால் இதனால் கண்டுபிடிப்புகளையும் புதிய படைப்புகளையும் ஊக்குவித்த பின் அவீத சக்திகள் பூமி மீதான தனி மனித உரிமை மீது ஆதாரமாக கொண்டு சமுதாயத்தில் கிரியை செய்து இயந்திர கற்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டதை போல் உழைப்பாளிகளை நசுக்க செய்கின்றன. இங்கிருப்பதை விட சற்று மேலான ஊதியம் கிடைக்கும் இடங்களுக்கு குடிபெயர்ந்து போவதை ஊக்குவித்தால் முதலில் இவனால் உதவி பெற்று குடிபெயர்ந்தவர்களே இவனை திரும்பிக் கொண்டு இப்படிப்பட்ட குடிபெயர்ச்சியை நிறுத்தும்படி வலியுறுத்துவர். ஏனெனில் அது அவர்களது ஊதியத்தை குறைத்து விடுகிறது என்பதனால் ஒருவருக்கு இருக்கும் நிலங்களை தானம் செய்தால் அல்லது அவருக்குரிய வாடகையை வாங்கிக் கொள்ள மறுத்தால் அல்லது சந்தை விலையை காட்டிலும் குறைந்த வாடகைக்கே விட்டால் அவன் இதனால் புதிய நில சொந்தக்காரரையோ அல்லது பங்குதாரர்களையோ உருவாக்கி விடுவான். தனிப்பட்ட சிலரை செல்வந்தர்களாக்கலாம், ஆனால் உழைப்பாளிகளின் பொதுவான நிலைமையை மேம்படுத்த அவன் எதையுமே செய்ய மாட்டான். புராதன காலத்தின் பொதுநல விரும்பிகளான குடிமக்களை போல் தன்னை நினைத்துக் கொண்டு தன்னுடைய பிறப்பிடம் அல்லது வளர்ந்த இடத்தை அழகுபடுத்தவும் தனது சொந்த நகரத்தை மேம்படுத்த பெரும் பணத்தை செலவு செய்தால் குறுகலான கோணலான வீதிகளை அவன் விரிவுபடுத்தி நேராக்கட்டும், பூங்காக்களை கட்டி நீரூற்றுக்களை எழும பண்ணட்டும், வண்டி பாதைகளை திறந்து புதிய ரயில் பாதைகளை கொண்டு வரட்டும், அல்லது அவன் தெரிந்து கொண்ட பட்டணத்தை எப்படி வேண்டுமானாலும் அழகுபடுத்தி கவர்ச்சியாய் மாற்றிக்கொள்ளட்டும். இதனால் வரும் விளைவு என்ன? தேவனுடைய தயாள குணத்தை பாராட்ட தெரியாதவர்கள் இவருடைய செயலை பெரிதாய் எடுத்துக் கொள்வார்களா? நிலத்தின் விலை இதனால் கூடுகிறாரா? இதன் விளைவாக வாடகைகள் கூடி போய் நில உரிமையாளர்களை இன்னும் செழுமைப்படுத்தாதா? ஏன் இப்படி செய்ய போவதாக இவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலே போதும், அது நடக்க போவதை எதிர்பார்த்து நிலத்தின் மதிப்பை உச்சிக்கே கொண்டு சென்றுவிடும். பிறகு உழைப்பாளிகளின் நிலைமையை மேம்படுத்த செல்வந்தர்கள் என்னதான் செய்ய முடியும்? பிறப்புரிமையை மனிதனிடமிருந்து திருடும் மாபெரும் முதன்மையான தவறை ஒழிப்பதற்காக தனது சக்தியை உபயோகிப்பதை தவிர அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இதை தவிர இதற்கான ஒரு மாற்றாக வேலை செய்ய மனிதன் என்றாலும் தேவ நீதியானது அதை கண்டு நகைக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 707 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.